இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள் பரிகார தலங்கள் ஆன்மீக கேள்வி பதில்கள் ஆன்மீக சந்தேகங்கள் என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற பரிகாரம் நாளைக்கு மே மாதம் மூன்றாம் தேதி நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் நாளைக்கு சித்திரை மாதம் சதயம் நட்சத்திரம் சித்திரை மாதம் சதயம் தான் அப்பர் சுவாமிகள் திருப்புகலூர் திருத்தலத்தில் சிவபெருமானோடு ஐக்கியமானார் நாளைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா யாரெல்லாம் சாமி கும்பிடுறீங்களோ யாரெல்லாம் கடவுளை நம்புறீங்களோ யாரெல்லாம் ஆன்மீகவாதியா இருக்கிறீங்களோ யாரெல்லாம் நான் சொல்லி கொடுத்த பதிகங்களை ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோட சொல்றீங்களோ யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கும் அவங்களா நாளைக்கு சித்திரை மாதம் சதயம் நட்சத்திரம் அன்றைக்கு திருநாவுக்கரசர் என்று சிவபெருமானை அழைத்த சிறப்புக்குரிய யாரு திருநாவுக்கரசர்னு அவருக்கு பேர் வச்சது சிவபெருமானை வைத்தார் அப்பர் என்று ஞானசம்பந்தர் அழைத்த காரணத்தால் அவருக்கு அப்பர் சுவாமிகள்னு பேர் நாம அப்பர்னு சொல்றோம் திருநாவுக்கரசு என்று சொன்னவர் சிவபெருமான் அந்த திருநாவுக்கரசர் சுவாமிகளை நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க அவருடைய பதிகங்கள் நான் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன் இப்ப கூட வாழ்க்கையில கஷ்டமே இல்லாம இருக்கணும்னா அப்பர் சுவாமிகள் நமக்காக பாடி கொடுத்த நாம்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அந்த பதிகத்தை சொல்லுங்க அப்படின்னு ரகசிய உண்மைகள் சேனல்ல நான் சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அந்த பதிகத்தை எடுத்து சொல்லுங்க இன்பமே என்னாலும் துன்பமில்லைன்னு நமக்காக பாடி கொடுத்தார் இல்லையா அந்த பதிகத்தை சொல்லுங்க மாசில் வீணையும் மாலை மதியமும் அந்த ஒரு பதிகமும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்படி அப்பர் சுவாமிகள் பாடிய பதிகங்கள்ல உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் நாளைக்கு சொல்லுங்க அப்பர் சுவாமிகளை மனசுல நினைச்சுக்கோங்க நாளைக்கு நீங்க ஏதாவது கோவிலுக்கு போனீங்கன்னா பழமையான சிவன் கோவில்கள் எல்லாத்துலயுமே நால்வர் சந்நிதி இருக்கும் அங்க அப்பர் சுவாமிகள் இருப்பார் திருநாவுக்கரசு சுவாமிகள் இருப்பார் அவரை போய் கும்பிடுங்க ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றின்னு சொல்லுங்க நாளைக்கு நாமெல்லாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா சித்திரை மாதம் சதயம் நட்சத்திரம் வருகிற போது திருநாவுக்கரச சுவாமிகளை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் அவரை வழிபாடு செய்ய வேண்டும் யாராவது சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருந்தீங்கன்னா நான் சதய நட்சத்திரம் தாமா அப்படின்னா உங்க ஊருக்கு பக்கத்துல அந்த திருப்புகள் இருந்ததுன்னா இப்ப நீங்க தஞ்சாவூர் கும்பகோணம் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த பகுதிகளில் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க சதய நட்சத்திரமா இருந்தா நாளைக்கு திருப்புகளுர் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க அப்பர் சுவாமிகள் திருப்புகலூரில் சிவபெருமானோடு ஐக்கியமான அந்த வைபவம் திருப்புகளூர் கோவில நடக்கும் நாங்கள் வெளியூர்ல இருக்கிறோமே வெளிநாட்டுல இருக்கிறோமே நாங்களும் சதயம் நட்சத்திரம் தானே அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை திருப்புகளூர் கோவில அப்பர் சுவாமிகள் பாடின பதிகத்தை நான் உங்களுக்கு கமெண்ட்ல கொடுக்குறேன் அதை நாளைக்கு நீங்க ஒரு முறை வாசிங்க அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசர் சுவாமிகள் நமக்காக தான் தமிழ்நாடு முழுக்க சென்று தலங்கள் தோறும் சென்று பதிகங்கள் பாடி கொடுத்தார் நாளை ஆன்மீகவாதிகளாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் சிவபெருமானை நம்புகிற வழிபாடு செய்கிற நாம் அனைவரும் நாளை திருநாவுக்கரசர் சுவாமிகளை அப்பர் சுவாமிகளை மனதிலே நினைத்து வழிபாடு செய்வது அவசியம் இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ